பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத் தொகை வழங்குவதை கண்காணிக்க வேண்டுமென மண்டல பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அனுப்பிய சுற்றறிக்கையில் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் விவேக். வணக்கம் விவேக், இந்த சுற்றறிக்கையில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வரும் பொங்கல் பண்டிகைக்கு நியாய விலைக்கடைகள் மூலமாக அதாவது 20 பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே முதல்வர் தரப்பு அறிவித்தது, அதற்கான அரசாணை எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் தற்போது அனைத்து மண்டல பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதில் சில என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், முன்னேற்பாடுகள் என்ற அடிப்படையில் அந்த சுற்றறிக்கை இருக்கிறது. அதில் எந்த காரணத்தை கொண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அனைத்து பொருட்களையும் தொகுத்து ஒரே தவணையாக வழங்குவதும் சொல்லியிருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கு முன்னரே இருப்பை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என சொல்லியிருக்கிறார். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கி பொங்கல் சிறப்பு தொகுப்பை வழங்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். அதே போல பொருட்களை பொட்டலமிடும் போது பிளாஸ்டிக் பயன்படுத்த தவிர்க்க வேண்டும். பொங்கல் பரிசு தொகுப்பு அனைவருக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமை குழு உள்ளிட்டவதை உறுதி செய்திருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்பை பெறும் பயனாளிகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் மெசேஜ் SMS மூலமாக அதை சொல்லியிருக்கிறார். கூடுதலாக இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தொகை ஆகியவை நியாய விலை கடைகள் மூலமாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவதை கண்காணிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதே சமயத்துல பரிசு தொகை அறிவிக்க வேண்டும், அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவில்லை. அந்த சூழல்ல இந்த ரொக்கத்தொகை வழங்குவதையும் கண்காணித்திட வேண்டும் என்ற ஒரு வாசகங்கள் இடம்பெற்றிருப்பது முக்கியத்துவம் வருகிறது. ஆகியால் இந்த முறை ரொக்கமும் கிடைக்கும், அதாவது பொங்கல் பரிசு தொகையும் கிடைக்கலாம், அனைவருக்கும் கிடைக்கும் என்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. இதற்கு அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் பெரிய அளவில் கொட்டி தீர்த்தது. மழை அந்த நிவாரணத்துக்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறது. 4000 கோடி வரை மக்கள் அந்த நிவாரணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பயிர் சேதம் இருக்குது, இன்னொரு பக்கம் பொங்கல் கடந்த ஆட்சியில 2500 ரூபாய் வரை கொடுத்தாங்க பரிசு தொகையா ரொக்கமா கொடுத்தார்கள். இந்த முறை இந்த அரசு எவ்வளவு கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த சூழல்ல தான் இந்த வாசகம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகியால் அந்த பரிசு தொகை ரொக்கம் ரொக்கத்தொகை கிடைக்கும் என எதிர்பார்ப்பு இந்த வாசகத்தில் தெரிய வருகிறது. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அரசு ஊழியர் சங்க மாநாட்டில் தமிழக முதல்வர் MK Stalin பேசும்பொழுது நிதிநிலைமை மோசமாக உள்ள சூழலை குறிப்பிட்டு பேசினார். ஆகியால் 2500 ரூபாய் என்ற சூழலில் போய் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் இந்த ஆண்டு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. ஆகியால் இந்த வாசகம் தற்போது இந்த அறிக்கை சுற்றறிக்கை மூலம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இதுவரைக்குமே ரேஷன் அட்டைக்கு இந்த ரூபாய் ரொக்கம் தான் கொடுக்க போறோம் என்று இதுவரைக்குமே அறிவிக்கப்படல. தமிழகத்துல இதுவரைக்குமே அந்த 20 வகையான பொருட்கள் மட்டும் June 3rd மேலே, அதாவது January 3rd மேல டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்றும் அந்த டோக்கன் மூலியமாக பாத்தீங்கன்னா அனைவருமே பொருட்களை வாங்கிக்கொள்ளலாம் என்றுமே அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்குமே இந்த ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் எல்லாமே கொடுக்க போறோம் என்பதும் அறிவிக்கப்படவில்லை. அதாவது அரிசி அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே இந்த ஒரு பொங்கல் சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி உண்மையான தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.